டெக்னாலஜியா இருந்த அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இவ்வளவு நாளா வீடியோவே இல்ல அப்படின்னு காரணம்னா கேட்டீங்கன்னா சிம்பிள் ரீசன் தான். ரீசெண்டா ஒரு ப்ராடக்ட் நாங்க வாங்கியிருந்தோம், அண்ணாவும் நானும் சேர்ந்து வாங்கியிருந்தோம். அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். சோ அத ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ரிவ்யூவா பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், பிளஸ் அன்பாக்சிங்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற காரணம்தான் ஒரு பெரிய லாங் கேப், ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிருச்சு. அப்படிதான் ஒரு 40 days மேல ஆயிருச்சு. எங்களுக்கு தெரியும் நாங்க எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் நீங்க எங்க கூட சப்போர்ட்ல இருப்பீங்க அப்படின்னு. ஒருவேளை நீங்க முதல் வாட்டி வந்திருந்தீங்கன்னா என்னோட நேம் கந்தன், அண்ணா பேர் பாலசுப்ரமணியன், அண்ட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்க சேனல். இது நம்ம சேனல். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க என்ன ப்ராடக்ட்ங்கிறது பாக்கலாம். நாங்க பாலசுப்ரமணியன். சோ இப்போ வந்து ரியல்மில இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். சோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ரியல்மி 7 ப்ரோ பாத்திருப்பீங்க, அதோட ஃபுல் ரிவ்யூ பாத்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரியல்மி 7 ப்ரோ நல்ல ரீச் ஆச்சு, அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க இல்லாம இது நத்திங். சோ தேங்க்யூ. ஓகே, சோ இப்ப நம்ம ரியல்மில இருந்து ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் ப்ரோ அன்பாக்சிங் அப்புறம் ஃபுல் ரிவ்யூ. வாங்க அன்பாக்சிங் போலாம். அப்படிங்க
இருக்கும் போது இந்த ரியல்மி பட்ஸ் கியூ அந்த அவங்களோட ட்ரூலி வயர்லெஸ்ல ஓவல் ஷேப் பண்ணாங்க, அதே மாதிரியான அந்த மாடலா? அதேதான், பட் வந்து இதுல வந்து அது கிடையாது. ஆக்சுவலா இதுல வந்து மெயினா வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பர்பஸ்க்காக இதுல வந்து ஓவல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த பேண்ட் தான் வந்து ஆக்சுவலா இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட வரக்கூடிய ஒரு பிராண்ட். முதன் சொல்லிக்கலாம், பிரைஸிங் கம்மிங்கா இருக்கு, கம்மியான பிரைஸ் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் சொல்றோம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா சாங் நின்றும், திருப்பி நீங்க எடுத்து நீங்க இயர்ல வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா சாங் பிளே ஆகாது. இன்னும் நல்லாவே இருந்தது, ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகாது, நம்ம காலை மாட்டிட்டு திருப்பி பிளே பண்ணாங்க. கொடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க வச்சிருக்க பிரைஸும் அப்படிதான் வச்சிருக்காங்க, அதுக்கு கொஞ்சம் குடுக்கலாம். சரி, இவ்வளவு குடுத்துறாங்க, இதை குடுக்கலையே அப்படின்னு குறை சொல்ல முடியாது. ஓகே, அப்புறம்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி, அப்புறம் என்ன டிரைவ் பூஸ்டர் உள்ள கொடுத்துருக்காங்க, 13.5 mm பேஸ் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்லாவே சவுண்ட் பேஸ் வந்து நல்லா இருக்குது. பெரிய ஒரு பேஸ் பூஸ்டரை 51 இதுல வச்சு கொடுத்துருக்காங்க. ரியல்மி பட்ஸ் கியூலயே நமக்கு 11 தான் கொடுத்தாங்க, இங்க வந்து உங்களுக்கு
நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹைடெக் ஹெட்போன் அதை நான் அதான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நெக் பேண்டுக்கே நல்லா வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ஒரு ரூம்லேருந்து ரெண்டு ரூம் தள்ளி போனா கூட எனக்கு ஒரு 10-11 meter டிஸ்டன்ஸ் இருந்தா கூட நல்லாவே ரேஞ்ச் இருக்கு. ரேஞ்ச் இருக்குது. ஓகே, ப்ளூடூத் 5.0 இருக்கிறதுனால கண்டிப்பா ரேஞ்ச் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இந்த நெக் பேண்ட்லயும் ரேஞ்ச் நல்லாவே இருக்கு. யூசர் பாயிண்ட் ஆஃப் ரிவ்யூ அவங்க சொல்றாங்க. ஓகே, நானும் யூஸ் பண்ண வரைக்கும் நம்ம ஸ்டுடியோல இருந்து கீழே வரைக்கும் ஒரு 10-15 feet வரைக்கும் போனேன், எந்த ஒரு லேக் இல்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. இதுல கேமிங் பத்தி விளையாடுறாங்க அப்படிங்கும் போது இதுல லேட்டன்சி ரொம்ப முக்கியம். என்ன டைப் ஆஃப் லேட்டன்சி கொடுத்துருக்காங்க, என்ன எம்எஸ் கொடுத்துருக்காங்கன்னா 119 millisecond லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் மோட் போடுறப்ப, கேமிங் மோட் போறப்ப பப்ஜி விளாடுறப்ப நீங்க வந்து அந்த கேமிங் மோட் போட்டு விளையாடுறப்ப கேமிங் மோட் தனியா கொடுத்துருக்காங்க. எஸ் ஆமா, கேமிங் மோட் வந்து நீங்க இந்த இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மோடு சேஞ்ச் பண்ற பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கேமிங் மோட் போகும். ஆனா நீங்க கேமிங் மோடு போறப்ப அந்த லேட்டன்சி வந்து கம்மியாகும் ஆக்சுவலா. பட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு உள்ள ஒரு கார் ஸ்டார்ட் ஆற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்கும் நீங்க கேமிங் மோட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா. அதுக்கு பக்கே கேமிங் மோட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ், அவ்வளவுதான். அந்த கார் ஸ்டார்ட் ஆகும்போது இக்னிஷியேஷன் சவுண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கும், அது ஒரு நல்லா இருக்கும் ஃபீல். சோ அது பண்ணி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேமிங் மோட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்தோம். அது அதுக்கப்புறம் கேமிங் மோட் போட்டு போட்டு விளையாடுறப்ப என்னமே அந்த நல்ல கன் சவுண்ட், சாரி பப்ஜி பேன், பட் பேனுக்கு முன்னாடி தான் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அப்போ வந்து உங்களுக்கு கன் ஷூட் எல்லாம் சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் கேட்டுச்சு பப்ஜி மொபைல்ல, ரொம்ப லவுடரா இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் நான் இன்னும் ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணோம், எல்லாருக்குமே வந்து ரொம்ப லவுடரா இருந்த மாதிரி இருந்துச்சு கன் சவுண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரியல்லே வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து லேட்டன்சி வந்து கம்மியா தான் இருந்துச்சு கம்பேர்ட் டு நார்மல் மோட் டு கம்பேர் பண்ண, கேமிங் மோட் கம்பேர் பண்றப்ப லேட்டன்சி வந்து ஓரளவு அதோட சிமிலரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் அப்போ அந்த கேமிங்ல நம்ம பேசி விளையாடுவாங்க சில டைம், நம்ம பப்ஜில எல்லாம் கண்டிப்பா எல்லாருமே பேசிதான் விளையாடுவோம். அப்ப பேசி விளையாடும் போது அந்த டைமிங் அந்த அதுல வந்து அந்த அந்த குவாலிட்டியில ஏதாவது லாஸ் இருக்குதா, நம்ம பேசுற வாய்ஸ் அந்த குவாலிட்டியில? இல்ல, மைக் குவாலிட்டியில வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, நம்ம பேசுறது ரொம்ப கிளியரா நம்ம ஆப்போனட்டுக்கு வந்து கேக்குது. சோ கிளியரா கொடுத்துருக்காங்க, லேட்டன்சி வந்து ஓரளவு சிமிலரா மேட்ச் ஆகுது அதோட. ஓகே, மத்த நெக் பேண்ட்ஸோட கம்பேர் பண்றப்ப இதுல வந்து கொஞ்சம் சிமிலரா மேட்ச் ஆகுது. ஓகேண்ணா, அப்ப இதுல வந்து பிளே பேக்கிங் டைம் எவ்வளவு குடுக்கறாங்க, எவ்வளவு நேரம் இது தாக்கு பிடிக்கும், ஃபர்ஸ்ட் இது பேட்டரி எவ்வளவு இருக்கும், ஃபர்ஸ்ட் பிளே பேக்கிங் சொல்லிருங்கண்ணா, எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குது, நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப நேரம். இதுல வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 22 hours கொடுத்துருக்காங்க, நார்மல் மோட்ல போட்டு நீங்க யூஸ் பண்ணி அப்படின்னா 22 hours வந்து நீங்க பிளே பேக்கிங் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நீங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்றப்ப 16 hours சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் வந்து என்ன பொறுத்த அளவுக்கு நான் பிராக்டிகலா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 2 days ஒரு வாட்டி சார்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் ரப் யூஸ் பண்ணுவேன் ஒரு 3-4 hours ஆன்லைன் கிளாஸ், அப்புறம் வந்து நான் எப்பவுமே வந்து கனெக்டிவிட்டிலே தான் இருப்பேன் ஆக்சுவலா ப்ளூடூத். அண்ட் வந்து சாங்ஸும் நிறைய கேட்பேன், கிட்டத்தட்ட ஒரு 1-2 hours மேல சாங்ஸும் கேட்பேன். எனக்கு ஒரு 2 hours 2 days 1 time தான் ஆக்சுவலா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நல்லாவே இருக்கு நார்மல் மோட்ல போடுறப்ப. பட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் போட்டு யூஸ் பண்றப்ப நமக்கு சார்ஜிங் ஆகுது, சார்ஜ் பயங்கரமா ட்ரெயின் ஆகுது அப்படிங்கறாங்க ஆக்டிவ் மோட்ல, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ல போட்டா. ஓகே, அப்ப ரெகுலர் நம்ம நீங்க 1 day வந்து ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்காது, கண்டிப்பா வந்து அதுக்கு கூடவே தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு இதுல பேட்டரி. ஓகே, நான் சார்ஜிங்க்கு என்ன டைப் கொடுத்துருக்காங்க, என்ன என்ன எவ்வளவு டைமிங் எடுக்குது சார்ஜ் ஆகுறதுக்கு? 1.5 hours எடுக்குது சார்ஜ் ஆகுறதுக்கு. அண்ட் வந்து 5 minutes பிளே பேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்க என்ன சார்ஜிங் லோல இருந்தாலும் ஒரு 5 minutes வந்து நீங்க அதை சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து அதே மாதிரி ரெகுலரா வர மாதிரி ஒயிட் தானா இல்ல எல்லோ ஆக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க? கண்டிப்பா எல்லோ தான் கொடுப்பாங்க, ரியல்மியோட பிராண்ட் கலர் அது. சோ வந்து எல்லோ கலர்
இதுதான் கொடுத்துருக்காங்க, எல்லோ ஃபுல்லா எல்லோ. ஓகே ப்ரோ, அப்ப ஒருவேளை கிரீன் வாங்கியிருந்தா ஃபுல்லா கிரீன்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபபிலி அது இருக்காதே, அவங்க பிராண்ட் எல்லோ, சோ எல்லோட கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, இதுல நீங்க வேற என்ன கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? எல்லோக்கு பதிலா பிளாக் அண்ட் எல்லோக்கு பதிலா வேற என்ன கொடுத்துருக்கலாம்? அவங்களோட ஆப்ஷன் என்னவா? இதுல வந்து ஆக்சுவலா பிளாக்லயே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பியூர் பிளாக்லயே இருந்தா நார்மலா ஹெட்செட் யூஸ் பண்றவங்க அப்படி இருந்தாதான் பிடிக்கும். ஒன் பிளஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும், பியூர் பிளாக்ல இருக்கிறப்ப நல்லா இருக்கும். இந்த இதுல மட்டும் ஐ மீன் இந்த ஆட் டிப் கிட்ட மட்டும் ரெட் கொடுத்து அந்த ஹைலைட் பண்ணுவாங்க. இந்த வயர் வந்து ஆக்சுவலா பிளாக்லயே தான் மேக்ஸிமம் எல்லா நெக் பேண்ட்லயுமே இருக்கும். ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றதுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, சம்பளம் கொடுக்க முடியாம இருந்திருக்கும் நினைக்கிறேன், தெரியல. ரியல்மி கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் நான் வேற என்ன உங்களோட இந்த இத பத்தி உள்ள வேற என்ன விமர்சனம் நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? வேற என்ன செப் கொடுத்துருக்காங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான். ஸோ இந்த இந்த செக்மெண்ட்ல உள்ள இந்த செக்மெண்ட்ல உள்ள பிரைசிங் இந்த பட்ஜெட்ல வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நெக் பேண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இதுல மெயின் ஃபியூச்சர். அண்ட் வந்து அந்த அதுக்காக அந்த S1 சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து ரியல்மி வந்து குவால் கேமரையும் அடுத்த வரப்போற சவுண்ட் சிஸ்டம்ஸ்ல வந்து அவங்க குவால்காம் சிப்ப கொடுக்க போறாங்க. பார்ப்போம், எதா கொடுத்தாலும் குவாலிட்டி பிரைசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைசிங்கை பற்றி சொல்கிறோம், ஆல்ரெடி டபுள் த அமௌண்ட் ப்ரைசிங் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக ஆஃபர்ல அண்ணா வாங்கினாங்க, ஃபர்ஸ்ட் சேல் அப்போ வாங்கினாங்க. அப்போ வந்து 299 இருந்துச்சு, 3000 வாங்கினாங்க அண்ணா. இப்போ அப்படியே ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் 4000. இப்போ ஆஃபர் எதுவுமே இல்லாத சீசன்னால 4000 இப்போ சேலில் போயிட்டு இருக்கு. இந்த ப்ரைசிங்க்கு இந்த ஃபோன் இந்த சாரி ஃபோன் கிடையாது கைஸ், இந்த ஹெட்செட் வழக்கம் போல ஃபோன் ஃபோனே பேசி ஃபோனை பத்தியே ரிவ்யூ பண்ணி ஃபோனே ஃப்ளோல வந்துருச்சு. ஸோ இந்த ரியல்மி வயர்லெஸ் பட்ஸ் ப்ரோ பெரிய பேர் மாதிரி பெரிய பிரைஸ் உள்ள அந்த ப்ராடக்டை யூஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல். ஆஸ் அ ரிவ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட நானும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், ஆஸ் அ யூசர் அவங்களும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஸோ இதுல ஒரு ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு பேர் ஆகிறதுக்கு இந்த மோட் பட்டனை வந்து நீங்க வந்து டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு சைமல்டேனியஸா பேர் ஆகும், ரொம்பவே ஃபாஸ்டாவே பேர் ஆகுது. ஆக்சுவலா சைமல்டேனியஸ்ல ரெண்டு டிவைஸ்ல பிளே பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த ஃபியூச்சரும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், பட் சைமல்டேனியஸா ரெண்டு இதுல பேர் பண்ண முடியாது. இன்னொன்னு இதோட கம்ஃபர்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஏர்ல மாட்டுறப்ப இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கு, இந்த லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஜிம்மிங் அண்ட் வந்து ஜாகிங் எல்லாம் போறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியா அப்படி பண்ணா கீழே வல்ற மாதிரி இருக்கும். இதுல நம்ம ஸ்விம்மிங் ஜாகிங் எல்லாம் சொன்னீங்க, ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு, பட் ஆனா இதுல ஏதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? கண்டிப்பா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். லைட்டா தண்ணி வந்து அது மேல பட்டாலோ அந்த மாதிரி தாங்கும், வாட்டர் ப்ரூஃப் நினைச்சு தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்துக்காதீங்க, யூஸ்லெஸ், தூர தான் போடணும், 4000 வேஸ்ட். எல்லாமே அப்படிதான், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா கொஞ்சம் தாங்கும், ரொம்ப போட்டு நம்ம ரஃபா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஃபுல்லா உள்ள ட்ரை போட்டோம்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ, ஓகே, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிக்கி தமிழ் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது போக நம்ம இங்கிலீஷ் சேனல் ஒண்ணு இருக்கு, டூயினோ டெக்கி, அதை வீடியோ போச்சு ரொம்ப நாள் ஆச்சு, கண்டிப்பா நான் அதுலயும் வீடியோ போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு அந்த சேனல் தெரியாது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அது போக இந்த ரியல்மி 7 ப்ரோவோட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அப்போ பிளஸ் விளாக் ஒண்ணு பண்ணியிருந்தோம், அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ். இதே மாதிரி வேற என்ன வீடியோஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைனா பேசணும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பிளஸ் வேற என்ன விஷயம் எங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கீங்கிறத சொல்லுங்க, எங்களோட பெஸ்ட் எஃபெக்ட நாங்க கொடுக்குறோம். அண்ட்
அதுக்கு சப்ஸ்கிரைப் இம்பார்ட்டன்ட். லவ் யூ கைஸ், பாய். இன்னொரு ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய், ஸ்டே டியூன் வித் அஸ், பாய்.